Hi friends, welcome to Vennila Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல புதுமையான முறையில் சேமியாவை பயன்படுத்தி டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம மார்னிங் டைமில் குட்டீஸுக்கெல்லாம் டிஃபன் ரெசிபியாகவும் நம்ம செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் போலவும் செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த டிஃபன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் ஒன்று வச்சுக்கலாங்க. அதில் வந்து அரைக்கப்பளவுக்கு சேமியா எடுத்துக்கலாம். நான் வந்து வறுக்காத சேமியா தான் எடுத்துருக்குறேங்க. நீங்கள் வந்து வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எதுவாக இருந்தாலும் சரி, இது போல் 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்லேயோ இல்லைன்னா ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிடாதீங்க, கருகி போயிடும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த ஸ்டேஜில் வந்து அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க. அரைக்கப் சேமியாவுக்கு அரைக்கப் ரவை. நீங்கள் எந்த கப்பில் அளவுகள் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டே இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது போல் சேமியாவையும் ரவையும் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சேர்க்கும்போது வாசனையாகவும் மணமாகவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இது வந்து ஆறணுங்கிற அவசியம் இல்லைங்க. இது கூட வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா புளித்த தயிராக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளிக்காத தயிர் சேர்த்துனிங்கன்னா நம்மளுக்கு வந்து டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால் நல்லா புளித்த தயிராக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது போல் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையும் சேமியாவும் நல்லா ஊறி வரதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணி இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹார்டாக பிசைய வேண்டியது இல்லைங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். ஒரு பிளேட் போட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். 20 நிமிஷத்துக்கு இது வந்து நல்லா ஊறி வரணும். ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. 20 மினிட்ஸ் கழித்து நம்ம இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவையும் சேமியாவும் நல்லா ஊறி வந்திருக்குங்க. இதுதான் நம்மளுக்கு கரெக்டான பக்குவம். ரவையும் சேமியாவும் நல்லா ஊறி இருக்கணுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குதுன்னு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இது கூடவே கொஞ்சமாக கேரட் துருவி வச்சுருக்குறேங்க. நான் வந்து மீடியம் சைஸில் ஒரு கேரட் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு துருவி வச்சுருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, புதினா, கருவேப்பிலை மூணையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாவை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கிறேங்க. மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காய்கறி எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. இது கூட 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து கேரட் தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறி உருளைக்கிழங்கு இந்த போல் மசிச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தண்ணி ஆட் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி அதிகமாகிருச்சுன்னா இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக அரிசி மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இது கூட வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளான் மாவு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துட்டுக்குள்ளே இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம குட்டி குட்டி பவுலாக நம்ம வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் இது போல் நல்லா உருட்டிட்டு நம்ம வந்து வடை போடுவோம் இல்லைங்களா, அதே சேஃபுக்கு நல்லா கையாலேயே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது போல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதே போல் நம்ம குட்டி குட்டி பவுலாக எல்லாத்தையும் தட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். கைகளில் கொஞ்சமாக ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம வந்து உருட்டி வச்சுருந்ததை எடுத்து இந்த சேமியாவில் கொஞ்சமாக டிப் பண்ணி நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது குட்டீஸ் எல்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறதுக்காகவே சாப்பிடுவாங்க. அதனால்
கொஞ்சமாக டெக்கரேஷன் பண்ணுறேங்க. இது போல் டிப் பண்ணிவிட்டு சேமியாவை எடுத்து மேலெலாம் சுற்றி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது பார்க்குறதுக்கே அழகாக இருக்குங்க. இது போல் நீங்கள் டெக்கரேட் பண்ணி செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸெல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நம்ம எல்லாத்தையும் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் முன் வச்சுக்கோங்க. அதில் வந்து 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆன பிறகு நம்ம தட்டி வச்சுருந்த சேமியாக்களை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்த பிறகு நல்லா கைகளால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப மொத்தமாக இருந்துச்சுன்னா இது போல் நல்லா தட்டி விட்டுருங்க. இது போல் நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து இருக்குங்க. ரொம்ப மொத்தமாக போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து வெளியில் மட்டும்தான் வேகும், உள்ளே வேகாது. அதனால் இந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் மெலிசாக உருட்டி எடுத்து இது போல் சேர்த்துடலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நம்ம வந்து சேர்க்கணுங்க. சேர்த்த பிறகு நம்ம வந்து மீடியம் ஃப்ளேம் லோ ஃப்ளேம் வச்சு மாற்றி மாற்றி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். அப்போ தான் நம்ம வந்து பின் சைடு திருப்பி போடணும். உடனே திருப்பி இருக்கக்கூடாது, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து எல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அதனால் 2 நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பின் சைடு திருப்பிக்கலாம். எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வெந்து சூப்பராக கிடச்சிருக்குங்க. இது வந்து நம்ம சேமியாவில் டிப் பண்ணி எடுத்ததுனால நம்மளுக்கு வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. குட்டீஸ் எல்லாம் இதை பார்க்கும்போதே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டிஃபன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம காலையில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் டைமு ஸ்கூல்லேருந்து வந்த பிறகு இது போல் ஸ்நாக்ஸாகவும் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து குட்டீஸுக்காக சேமியாவில் டிப் பண்ணி வந்து செஞ்சு காட்டியிருக்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சேமியாவில் டிப் பண்ணாமல் அப்படியேவும் செஞ்சு சாப்பிடலாம், அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்படி செய்து கொடுக்கும்போது குட்டீஸ் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக சேமியாவில் டிப் பண்ணி செஞ்சு காட்டியிருக்கிறேன். உங்களுக்கு இது பார்க்கும்போது தெரியுங்க எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக உள்ளே வெந்திருக்குதுன்னு. வெளியே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து சேமியாவில் டிப் பண்ணாமல் செஞ்சு காட்டியிருக்கிறேன் பாருங்கள். இதுவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. அது வந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், இதுவும் நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும். கண்டிப்பாக இது பார்க்கும்போது குட்டீஸ் நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காக இது போல் நான் டிப் பண்ணியிருக்கிறேன். நம்ம சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இது போல் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாங்க. ரெண்டுமே டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெண்ணிலா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.